அதிமுக விருப்ப மனு விண்ணப்ப படிவங்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. அதிமுகவின் வேகமான செயல்பாட்டை எடுத்து காட்டுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக்கை பொதுமக்கள் செயல்பாட்டிற்கு அமைச்சர் ஜெயக்குமார் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். பின்னர் அங்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகளை பார்வையிட்டார். மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் தமிழகத்தில் கடற்பாசி பூங்கா அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளதால் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதனை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாகவும் கூறினார். அதிமுக விருப்ப மனு விண்ணப்ப படிவங்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது வழக்கம்போல் அதிமுகவின் வேகமான செயல்பாட்டை எடுத்து காட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படுது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படுகிற நிலையில் இந்த பூர்வாங்க வேலையெல்லாம் வந்து செய்வது ஒரு பிரதான கட்சியினுடைய கடமை. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து எங்கள் கடமை நாங்கள் செஞ்சுருக்கோம். அதாவது விரைவில் வந்து எந்த நாளில் எந்த தேதியிலையும் வந்து எலெக்ஷன் அறிவிக்கலாம். ஸோ அப்படி அறிவிக்கும்போது 24ஆம் தேதி வந்து மனுக்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு வேகத்தை தான் காட்டுது.